நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு கம்பெனியோட சிஇஓ தான் ஓனர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து ஃபால்ஸ். ஒரு கம்பெனியோட சிஇஓ வந்து ஓனர் கிடையாது. ஓனர் வந்து சில கம்பெனியில வந்து சிஇஓ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சில கம்பெனியில வந்து ஓனரே வந்து சிஇஓ ஆக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து சில காலம் அந்த கம்பெனி டெவலப் பண்ண முடியாது. இந்த சிஇஓ போஸ்டிங் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய உதாரணம் வந்து இந்தியன் கம்பெனிஸ் இருக்கும், ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கு. ஓனர்னா என்ன, சிஇஓனா என்ன, சேர்மன் கம் டைரக்டர்னா என்ன, ஒரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன, அவங்களோட பவர் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சாந்தகுமார் எஸ்கே நியூஸ் சேனல் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனி அன்பு வணக்கங்கள். ஒரு கம்பெனியோட சிஇஓ, சிஇஓங்கிறது என்னன்னா டாப் மோஸ்ட் போஸ்டிங் ஆஃப் தி கம்பெனி. ஒரு கம்பெனிலேயே ஒரு பெஸ்ட் எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்ப்ளாய், டேலண்டட் எம்ப்ளாய், கம்பெனி பற்றி எல்லா தகவலும் தெரிஞ்ச ஒரு எம்ப்ளாய், ஏ டு இசட் தெரிஞ்ச எம்ப்ளாய்னா வந்து டாப் மோஸ்ட் எம்ப்ளாய் அவருக்கு வந்து சிஇஓங்கிற போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கூகுள் கம்பெனியோட சிஇஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை. இன்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கூகுளோட ஓனரே சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரர் பார்த்தீங்களா, சென்னையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி யூஎஸில் போயிட்டு கூகுளில் ஒரு கம்பெனியை வாங்கிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஒன் ஆஃப் தி எம்ப்ளாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை. நம்ம எப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாய் இருக்கிறோமோ, கூகுளுங்கிற ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட ஒன் ஆஃப் தி எம்ப்ளாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை. அது வந்து கூகுளுங்கிற கம்பெனியில் டாப் மோஸ்ட் ஆஃபீஸராக சுந்தர் பிச்சை இருக்கிற சிஇஓ. சிஇஓ பற்றி ஃபஸ்ட் நம்ம முன்னாடி பார்ப்போம். சிஇஓங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட டாப் மோஸ்ட் நிர்வாகத்தில் அவருனா ஒரு அவர் வந்து ஒரு மீடியேட்டர், ஓனருக்கும் எம்ப்ளாயிக்கும் மீடியேட்டராக இருப்பார். அவர் தான் வந்து டிசிஷனோட கரெக்ட் கம்பெனியோட கரெக்டான டிசிஷன் எல்லாமே அவர் தான் இருப்பார். முதல்ல அந்த கம்பெனியோட ஃபைனான்ஸ் விஷயமாக இருக்கட்டும், எம்ப்ளாய்க்கு நெக்ஸ்ட் மந்த் கொடுக்க வேண்டிய சேலரியாக இருக்கட்டும், எம்ப்ளாய்க்கு எத்தனை எம்ப்ளாய்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் ஹையர் பண்ணணும். உதாரணம் கூகுள் கம்பெனி இருக்குது, கூகுள் கம்பெனியோட சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை. கூகுள் கம்பெனியோட சிஇஓ சுந்தர் பிச்சை என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் நெக்ஸ்ட் மந்த் வந்து கூகுளுக்கு எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் வந்து தேவைப்படுது, எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் வந்து ஹையர் பண்ணணும், எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் வந்து லே ஆஃப் கொடுக்கணும், எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் புதுசாக எடுக்க வேண்டியது இருக்குது, சேலரி எம்ப்ளாய்க்கு எவ்வளோ சேலரி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு, அவங்க எவ்வளோ அலோவன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்கணும், அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலாமா இல்லை வந்து ஆஃபீஸில் வர வச்சு வேலை செய்யலாமா, ஓனர்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது கூகுள் கம்பெனியில், இருக்க கூகுள் கம்பெனியை டெவலப் பண்ணுறது, கூகுளோட அடுத்த லான்ச்சஸ் என்ன, அதை பற்றி டிசிஷன் எடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சிஇஓன சுந்தர் பிச்சை. அவர் என்ன பண்ணுவாருன்னா கூகுளோட ஓனரான லாரி பேஜும் அவங்களோட கோஃபவுண்டர்ஸ் மேனேஜிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்கிட்ட போய் சொல்வார், கூகுளில் இந்த தேவைகள்லாம் இருக்குது, எம்ப்ளாயிஸ்க்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, கம்பெனி வந்து இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுளோட சிஇஓன சுந்தர் பிச்சை டிசிஷன் மட்டும்தான் எடுக்க முடியும். டிசிஷன்னா அந்த சஜஷன் மட்டும் தான் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, சஜஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஓனரான லாரி பேஜும் அவங்களோட கோஃபவுண்டர்ஸும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் எடுக்க முடியும். ஒரு சிஇஓங்கிறது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு கீழே இருக்கிறவர், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிற டிசிஷனை வந்து அவர் வந்து அதை வந்து கம்பெனியில் வந்து அமல்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் தான் சிஇஓ. சிஇஓவால் வந்து எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. சிஇஓ வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் ஃபவுண்டர்ஸும் கோஃபவுண்டர்ஸும் ஓனர்ஸும் என்ன சொல்கிறாங்களோ அவங்க பேச்சை கேட்டுட்டு அதை வந்து கம்பெனியில் வந்து அந்த அவங்க டிசிஷனை வந்து அமல்படுத்த முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு பிரிட்ஜை ஆக்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு சிஇஓங்கிறது வந்து அந்த கம்பெனியோட ஏ டு இசட் தெரிஞ்சிருக்கணும், அந்த நிர்வாகத்திறமையை வந்து தெரிஞ்சிருக்கணும், நிர்வாகம் தெரிஞ்சிருக்கணும். ஹீ கேன் கிவ் சஜஷன், ஓகேவா? இப்போ வந்து ஒரு நிர்வாகத்தை வந்து சரியாக நிர்வாகம் பண்ணலை, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே இருக்குது, அந்த ஸ்ட்ரைக் அவரால் முடிவு கொண்டு வர முடியல, கம்பெனி தொடர்ந்து நஷ்டத்துலேயே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட ஓனர் கருத்துமா ஹீ கேன் ஃபயர் தி எம்ப்ளாய் சிஇஓ. உதாரணம் நம்ம கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணால் கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ரெண்டு மாதம் பார்ப்பாங்க, மூணு மாதம் பார்ப்போம், உடனே நம்ம பேப்பர் போட்டு நம்ம வேலையை விட்டுக்கிறோம் தெரியுமா? அதே மாதிரி தான் சிஇஓவும், சிஇஓ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, ஏ டு இசட் அந்த கம்பெனியை பற்றி தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஓனரும் அந்த மேனேஜிங் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த சிஇஓ வந்து கம்பெனியை விட்டு ஃபயர் பண்ணிடுவாங்க, ஃபயர் பண்ணிடுவோன்னா வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள். சிஇஓங்கிறது ஒன் ஆஃப் தி எம்ப்ளாய், அது வந்து அந்த எம்ப்ளாய் வந்து டாப் மோஸ்ட் எம்ப்ளாய், பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் தி கம்பெனி வந்து வந்து ஓனராக சிஇஓவாக அப்பண்ணுவாங்க. சிஇஓ வந்து நிறைய இந்தியர்கள் வந்து திறம்பட செயல்பட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டரோட சிஇஓ வந்து ரொம்ப நாளாக வந்து ஜாக் இருந்தார், அவர் தான் வந்து ட்விட்டரோட ஃபவுண்டரும் கூட. அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் விற்கிறதுக்கான முடிவு எடுத்த பிறகு, எலான் மஸ்க் விற்கிறதுக்கு முடிவு எடுத்த பிறகு ட்விட்டரோட சிஇஓ பதவி வந்து அவர் ஸ்டெப் டவுன் பண்ணார். ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு இந்திய வம்சாவளியான பராக் அகர்வாலுக்கு வந்து சிஇஓ போஸ்டிங்கை கொடுத்திருக்க கொடுத்துருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மிகப்பெரிய முதலாளிகள் வந்து
கொஞ்ச காலத்துக்கு வந்து சிஓ போஸ்டிங் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு பெஸ்ட்டு எம்ப்ளாய்ஸ் விட்டு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு அதே மாதிரினா அமேசானோட ஜெஃப் பிசோசஸ் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த போஸ்டிங் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. சிஓ போஸ்டிங் அவரே வச்சு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அவரே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கம்பெனியில் வளர்ச்சி ஆண்டி ஜெஸ்ஸிங்கிறவருக்கு வந்து விட்டு கொடுத்துருக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த டாட்டா கம்பெனி ரத்தன் டாட்டா, ரொம்ப காலமாக ரத்தன் டாட்டா வந்து சிஓஓ வந்து ஆட் பண்ணிட்டு சிஓ கம் கோஃபவுண்டர் ஆட் பண்ணிட்டு இருந்தார் டாட்டா கம்பெனிக்கு. ஒரு கட்டத்தில் அவர் வயதானதுக்காகவும் அப்புறம் டிசிஷன் எடுக்க எதுக்கும் முடிஞ்சதுக்காகவும் அவர் வந்து அவர் சிஓ போஸ்டிங்கை விட்டு கொடுத்துட்டு தமிழ்நாடு என் சந்திரசேகரன் அவருக்கு வந்து சிஓ போஸ்டிங்கை விட்டு கொடுத்து இருக்கிறாரு. ஆனால் சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஓனரே வந்து ஓனர் ஃபவுண்டரே வந்து பார்த்தீங்கன்னா சிஓ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் எலான் மஸ்க். எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் ஓனராகவும் சிஓவும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உதாரணம் இன்னும் இது நிறைய ஓனர்ஸ் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஓனர் வந்து நிறைய இடத்துல சிஓ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணம் மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில்கேட்ஸ் வந்து ஓனர் கம் சிஓ இருந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு மாதிரி அவர் விட்டு கொடுத்துறாரு. அவர் சிஓ போஸ்டிங் விட்டு கொடுத்து இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் டிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுத்துறாரு. இது மாதிரி நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து சிஓ போஸ்டிங்கை விட்டு கொடுத்துருக்காங்க. சில கம்பெனி வந்து ஓனர் வந்து சிஓ போஸ்டிங் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்காம டிசிஷன் மேக்கிங் அத்தரை நாங்களே வச்சுக்கணும்னு சொல்லி இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனியில் விட்டு கொடுத்துட்டு வெறும் ஓனர் கம் கோஃபவுண்டர் மேனேஜிங் போர்ட் டைரக்டர்ஸ் மட்டுமே இருக்கிறாங்க. இதுதான் வந்து சிஓக்கான டியூட்டிஸ் அப்புறம் சிஓக்கு வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்க. சிஓட சம்பளம் உள்ள சிஓங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மள மாதிரி சம்பளம் வாங்குறவர் தான். அவர் தான் வந்து அந்த கம்பெனியிலே டாப் மோஸ்ட் சேலரி அப்படின்னா சம்பளத்திலே வந்து உங்களுக்கு இந்த கம்பெனிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடியவர் தான் வந்து சிஓ. ஏன்னா அவர் தான் எல்லா டிசிஷன் எடுக்கிறாரு. இதுதான் சிஓ பற்றியான தகவல்கள். இப்போ வந்து ஓனர் ஒரு கம்பெனியோட ஓனர் யார். இப்போ நம்ம ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஆள் ஓனராக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஒருத்தரால் போட முடியாது. ஈவன் ரிலையன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் கிடையாது. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஓனர் இருக்காங்க. ரிலையன்ஸ் எப்படி கோடிக்கணக்கான ஓனர் இருக்குன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு ட்ரேடர் கம்பெனி. ட்ரேடர் கம்பெனினா பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லிஸ்ட் கம்பெனி அப்படின்னா பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓனர் கிடையாது. கோஃபவுண்டர் ஃபவுண்டர் அதாவது நிறுவனத்தை தொடங்கியவர்கள் கூட உடனிருந்து தொடங்கியவர்கள் அதுதான் வந்து ஃபவுண்டர் அண்ட் கோஃபவுண்டர். ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ருபாய் அம்பானி தான் தொடங்கினாரு, அவர் தான் ஃபவுண்டர். அதுக்கப்புறம் கோஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் வந்து கோஃபவுண்டர்ஸ். ஓகேவா, ரிலையன்ஸ் நிறுவனத்தோட மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் யார் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பானி, முகேஷ் அம்பானி. அவர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மேஜர் 51% இவங்களை யார் ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனராக ஆக்ட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி ஓனர் டிசிஷன் எடுப்பாங்க. ரிலையன்ஸோட மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர்ஸ் யார் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி வச்சிருக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் ஆக்டிங் ஆஸ் ஏ சேர்மன் கம் டைரக்டர். அது சிஎம்டி சேர்மன் கம் டைரக்டராக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லிஸ்டட் கம்பெனி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிஎம்டின்னு சொல்ல முடியல, சிஇஓன்னு சொல்ல மாட்டாங்க, சேர்மன் கம் டைரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் தகவலை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட சிஎம்டியாக இருக்கிற முகேஷ் அம்பானி வந்து இன்றைக்கி அவரோட மகன் ஆகாஷ் அம்பானிக்காக அந்த சிஓ போஸ்டிங்கை வந்து சிஎம்டி போஸ்டிங் சேர்மன் கம் டைரக்டர் போஸ்டிங் ரிசைன் பண்ணிட்டு அவரோட மகனான ஆகாஷ் அம்பானி வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்துருக்கேன். அது கூடுதல் தகவலாக சொல்லிக்கிறேன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் வந்துன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் சிஎம்டி ஆக்ட் பண்ணுவாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூட ரிலையன்ஸ் ஷேர் வாங்கலாம். ரிலையன்ஸ் ஷேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்களும் ஒன் ஆஃப் தி ஓனர் தான். ரிலையன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. அதில் நீங்கள் ஷேர் வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனியில் நீங்களும் ஒரு ஷேர் வாங்கிடுவீங்க. ஷேர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஓனர் தான். அதில் வந்து உங்களுக்கு வந்து டிவைடண்ட் வருஷத்துக்கான ஷேர்ஸோட லாபம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வருஷம் மீட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்ன டிவைடண்ட் வரும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ ரிலையன்ஸ் கம்பெனியில் நீங்களும் ஒரு ஓனர் தான். பட் உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து கம்மியாகும். நீங்கள் வந்து ஒரு 1000 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஷேருக்கான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கூட ஷேர்ஸ் அதிகமாக வரீங்களோ அதோட ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி நஷ்டத்தையும் நீங்கள் தான் அதை எடுத்துக்கணும். இதுதான் வந்து கோஃபோனர்ஸ்ன்னுபாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு மோர் சூப்பர் மார்க்கெட்னு எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் மோர் சூப்பர் மார்க்கெட் டிமார்ட் சூப்பர் மார்க்கெட் இருக்கணும். டிமார்ட் சூப்பர் மார்க்கெட் ஆகணும் மோர் சூப்பர் மார்க்கெட்டும் அதுக்கு வந்து ஒரு ஓனர் இருப்பாங்க. ஓனர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே தான் சிஓ இருப்பார். இந்த சிஓங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5-6 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் ஓனர்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்பெனி நஷ்டமானாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி தட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் டைரக்டர்ஸும் சிஓ கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. சிஓ தான் அந்த கம்பெனி லாபமாக இயங்கிறதுக்கு வந்து வழி செய்ய வேண்டும். ஸோ சிஓ இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி ஓனர்ஸ் அண்ட் கோ ஓனர்ஸ் ஃபார் தியர் டெவலப்மெண்ட்.
அவங்க டெவலப் ஆகும்னா சிஇஓட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறது. ஓனர்ஸ் வந்து டைரெக்டாக ஃபீல்டில் இறங்கி எம்ப்ளாயிஸ்களோட தேவைகளை கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிலையும் முகேஷ் அம்பானியோ கௌதம் அதானியோ போயிட்டு கம்பெனி அது கம்பெனியில் வர சில லேபர்ஸ் கிட்ட போய் பேச மாட்டாங்க. ஸோ சிஇஓ மூலமாக தான் வந்து டிசிஷன் வந்து எடுப்பாங்க. அந்த சிஇஓ ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் மேனேஜிங் டைரக்டர்ஸ் வந்து வந்து ஒரு சைட் விசிட் அடிப்பாங்க. ஒரு கம்பெனி வந்தாங்க அந்த சைட் விசிட் சைட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போவாங்க. தவிர அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயிட்ட பேச மாட்டாங்க. எம்ப்ளாய்க்கு எது நடந்தாலும் சிஇஓ தான் பொறுப்பு. எம்ப்ளாய்க்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆனாலோ அவருக்கு எதாவது உடனே இருக்கும் கம்பெனியில் வச்சு உடனே இருந்தாலும் அது சிஇஓ தான் பொறுப்பு. ஸோ சிஇஓ வந்து என்ன பண்ணணும், எம்ப்ளாய்ஸ் எல்லார்ட்டையும் பேசிட்டு அவங்களோட எம்ப்ளாய்க்கோட சம்பளம் எவ்வளோ உயர்வு பண்ணி தரணும், எவ்வளோ அவங்களுக்கு தேவைகள் என்ன அதை பற்றி எல்லாமே ஓனர்கிட்ட சொல்லி ஓனர் டிசிஷன் அவங்க சொல்கிற சஜஷன் வந்து சிஇஓ கிட்ட எம்ப்ளாய்ஸ் நெகோசியேஷன் பண்ணிட்டு அதை வந்து அமல்படுத்த வேண்டிய பொறுப்பில் தான் சிஇஓ இருக்கிறார். ஸோ ஓ சிஇஓ வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பவர் கிடையாது, ஓனர் மேனேஜிங் டைரக்டர் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி பவர் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி இது லிஸ்டட் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓனர்னு ஒன்று கிடையவே கிடையாது. தே ஆர் கால்ட் அஸ் ஃபவுண்டர்ஸ். ஏன்னா ஓனர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓனர் ஏன் வந்து கிடையாது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபார்ம் கம்பெனியான தைரோகேர். தைரோகேரோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியஸ் தைரோகேரோட ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியசாமி வேல்மணி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிசிங்கிற கம்பெனிக்கு வந்து வித்துட்டார். ஸோ ஹீஸ் நோ மோர் தி ஓனர் ஆஃப் தைரோகேர். ஏன்னா அவர் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக் வச்சு. பட் தைரோகேரோட என்றைக்குமே தைரோகேரோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியசாமி வேல்மணி. அது வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா அதுதான் ஃபவுண்டர். ஓனருங்கிறவங்க வந்து யார் வேணாங்களா? இப்போ நீங்கள் ரிலையன்ஸ் கம்பெனி வாங்கினா கூட நீங்களே ஒரு ஓனர் ஆஃப் தி ரிலையன்ஸ் ஆகிடுவீங்க. 50% ஷேர் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் ஓனர் ஆஃப் தி ரிலையன்ஸ். பட் ஃபவுண்டர் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா துபாய் மட்டும் தான் ரிலையன்ஸோட ஃபவுண்டர். அது வந்து நீங்கள் 50% ஷேர் வாங்கினாலும் நீங்கள் வந்து ஓனர் ஆகும், நீங்கள் வந்து ஓனர் ஆக முடியாது, நீங்கள் வந்து ஃபவுண்டர் ஆக முடியாது. ஏன்னா ஃபவுண்டர் எப்பவுமே துபாய் அம்பானி தான். நீங்கள் 50% ஷேர் ரிலையன்ஸ் வாங்கினா நீங்களே ஓனர் ஆஃப் தி ரிலையன்ஸ் ஆகிடுவீங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுதான் வந்து ஃபவுண்டருக்கும் ஓனருக்கும் உள்ள வித்தியாசம். ஃபவுண்டருங்கிறவர் பார்த்தீங்கன்னா கம்பெனியை முதல் முதலில் தொடங்கப்பட்டவர் தான் வந்து ஃபவுண்டர். முதல் மாதிரி இப்போ வந்து ஜாக் வந்து ட்விட்டரோட ஃபவுண்டர். அவர் வந்து அவரோட ஷேர்ஸ் வந்து இலான் மஸ்க்கு விற்கலாம். வித்து இலான் மஸ்க் கேன் பி ஓனர் ஆஃப் தி ட்விட்டர். பட் இலான் மஸ்க் கேன் நெவர் பி தி ஃபவுண்டர் ஆஃப் ட்விட்டர். அமேசான் நிறுவனத்தை வந்து யார் வேற யார் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். பட் அமேசான் நிறுவனத்தோட ஓனர் எப்படின்னா ஃபவுண்டராக வந்து என்றைக்குமே ஜெப் பெசோஸ் தான் இருக்க முடியும். வேறு யாரும் வேணால் ஓனர் வேணால் சேஞ்ச் ஆகணும், ஃபவுண்டர் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி நிறுவனத்தை வந்து யார் தொடங்குறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஓனர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து யார் தொடங்குறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர். ஒரு கம்பெனியினத்தோட மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் யார் வச்சுருக்காங்களோ 51% ஷேர்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஓனர். அது கீழே வந்து ஓனர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓனரே எல்லாத்தையும் நிர்வகிக்க முடியாது. ஓனர் கீழே ஒரு 10-15 மேனேஜிங் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியும் அவங்க சொந்தக்காரங்க ரிலேஷன் தான் போடுவாங்க. அந்த மேனேஜிங் டேரக்டர்ஸ் கீழே இருக்கிறவர் தான் சிஇஓ. சிஇஓங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பிட்வீன் ஓனர் அண்ட் எம்ப்ளாய். இதுதான் ஓனர் சிஇஓ சேர்மன் கம் டைரக்டர் ஃபவுண்டருக்கான வித்தியாசங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்கேபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றியோடு உங்கள் சாந்தகுமார். குட் பை. நாளை ஒரு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சியர்ஸ்.